உங்களுக்கு விஷாரத் பூர்வத்தில் பேப்பர் ஒன்ல 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இந்த எஸ்ஸே வரும். உஸ்னே கஹாதா, இது வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேவும் கூட. ஸோ அதனால் இதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான சாராங்ஷா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எஸ்ஸேவும் வரும், இதில் வர கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிப்பனியாகவும் கேட்பாங்க. ஸோ அது வந்து 5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ அதனால் இந்த எஸ்ஸே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கூட. ஸோ இது ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இந்த சேனலில் இது ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான சாராங்ஷன் பார்க்கலாம். உஸ்னே கஹாதா, இது யாரோடதுன்னா சந்திரதர் சர்மா குலேரி. ஸோ இவரோடையது தான் இந்த உஸ்னே கஹாதான்றது. ஸோ இதில் மீனிங் என்ன அப்படின்னா, உஸ்னே கஹாதா, உஸ்ன் உஸ்னேன்றது இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணை குறிக்கிறது. கஹாதாஸ் என்ன சொன்னாலோ, ஸோ அவள் என்ன சொன்னாலோ அப்படின்றது தான் மீனிங். அதாவது அந்த பெண் என்ன சொன்னாலோ அதுபடியே நடந்ததுன்ற மாதிரி தான் உள்ள கதை வரும். ஸோ இது மீனிங் என்ன, உஸ்னே கஹாதாவே என்ன சொன்னாலோ அது அப்படின்ற மாதிரி. ஸோ பிரஸ்தாவனை என்ன அப்படின்னா, கஹானி தத்துவங்கோ லேக்கர் வித்வானங் மே மதபேத ஹை. அதாவது ஒரு கதையில் அவங்களோட கொள்கைகளை கொண்டு வரதில் வித்வானவங்களே யார், அந்த எழுதுகிறாங்க இல்லையா கவிதைகள் கதைகள் எழுதுகிறவங்களுக்குள்ள மதபேத் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்குமா, அதாவது கருத்து வேறுபாடு. யஹாங் பகுமானிய தத்துவங்கே ஆதார்பர். ஸோ இதில் அந்த வேல்யூபிள் அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆதாரமாக உஸ்னே கஹாதா கஹானிக்கு ஆலோசனா கீ ஜாத்தி ஹை. ஸோ இந்த கதை மூலமாக நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து இவர் சொல்ல வராரு. லேக்கக் பரீட்சை, யார் லேக்கக், இதில் சந்திரதர் சர்மா குலேரி சொன்னாலே, உஸ்னே கஹாதா நாம கஹானி ஸ்ரீ சந்திரதர் சர்மா குலேரிக்கு கஹானி ஹை. ஸோ இது யாருடையது, இந்த சந்திரதர் சர்மா. இதெல்லாம் வந்து நீங்கள் பேரெல்லாம் நல்லா வந்து ஒரு 2-3-5 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. யஹ கஹானி துனியாக்கு ஸ்ரேஷ்ட கஹானியும் மேம் ஏக் மானி ஜாத்தி ஹை. இந்த கதை வந்து இந்த வேர்ல்டே ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரியாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குலேரி ஜிக்கு மாத்திர தீன் கஹானியம் பிரகாஷித் ஹுய் ஹே. ஸோ அவரோடது ஒன்லி தீன் மாத்திர கி மாத்திர தீன் அப்படின்னா தீன் மாத்திர, அதாவது ஒன்லி த்ரீ ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாத்திர தீன் கஹானியாங்கன்னு என்ன அர்த்தம், ஒன்லி த்ரீ ஸ்டோரிஸ் மட்டும்தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இன்கா அதிகாங்ஷ, அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அப் தக் அ பிரகாஷித் ஹை. இவருடைய மோஸ்ட்லி அதிகாங்ஷனது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் அது சாகித்யனது அந்த இலக்கியங்கள் எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் இன்னும் பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஷக் அப்படின் சீஷக் அப்படின்னாலே டைட்டில். ஸோ எதுக்காக அந்த உஸ்னே கஹாதான்ற டைட்டிலை வந்து இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கஹானிக்கு சஃபல்தாக்கி பஹலி, அது அந்த கதையினுடைய வெற்றிக்கு பஹலி சீட்டி, முதல் மெத்தட் என்னது, உஸ்கா சீஷக் ஓத்தகை, முதல் வழிமுறை என்ன அப்படின்னா அதுக்கான தலைப்பு மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம படம் பார்க்கும்போது கூட அந்த டைட்டில் பார்க்குறோம் ஃபஸ்ட் இல்லையா, அந்த பேரை பார்த்த உடனே நமக்கு அந்த கதைக்குள்ளே ஹீரோவை பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எந்த ஒரு ஸ்டோரி நம்ம எடுத்தாலுமே அதோட டைட்டிலை வச்சு தான் நம்ம அதை படிக்கவே ஆரம்பிப்போம். எஹ ஸ்ரீஷக் படுத்தே ஹி, இந்த டைட்டிலில் நம்ம படிக்கும் போதே ஹமாரே தில் மேம் நம்மளுடைய மனசில் கயி சவால் பைதா ஹோத்தே ஹை, நிறைய கேள்வி சவால்னது குவஷன்ஸ், நிறைய குவஷன்ஸ் நமக்கு ரைஸ் ஆகுது. ஜெய்சே அதே மாதிரி எப்படி என்ன மாதிரியான க்வெஷ்சன்ஸ் ஜெய்சே என்னென்னா, கிஸ்னே கஹாதா யார் சொன்னாங்க, கிஸ் இஸ்ஸே கஹாதா யார்கிட்ட சொன்னாங்க, டு ஹூம் அப்படின்றதான். கியா கஹாதா என்ன சொன்னாங்க, ஹம் இன் சவாலோங் கி ஜவாப் ஜானே கேலியே பூரி கஹானி ஏகி தம்மே படுத்திஹே. ஸோ நாம் இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜானே கேலியே பூரி கஹானி அந்த ஃபுல் ஸ்டோரியும் ஏகி தம்மே ஒரே அட்ட ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் ஒரே மூச்சில் படித்து முடிச்சிடணுமா. அப்போ கண்டினியூஷனாக படிக்கும்போது மட்டும்தான் அதுக்கான அர்த்தம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுபேதாரினி ஜோ கஹதி ஹை, அதாவது சுபேதாரின்ற ஒரு இதில் வர கேரக்டர். ஸோ சுபே அந்த உஸ்னின்னு சொன்னோம் அந்த பெண்ணை தான் சுபேதாரணி, அவளுடைய பெயர் சுபேதாரணின்றது அவளோட பேருன்றதை அந்த அவளோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சுபேதாரணின்னு சொல்லுவாங்க. அவளோட பேர் வந்து இதில் உங்களுக்கு அந்த கேரக்டர் நான் சொல்கிறேன். ஸோ சுபேதாரணி ஜோ கஹதி ஹை லஹனா உஸ்கே பூரா கர்த்தா ஹை. லஹனான் லஹனா சிங்ன்றது ஒரு கேரக்டர். ஸோ அந்த சுபேதாரணி என்ன சொன்னாலோ லஹனா சிங் என்ன பண்ணுறான், அதை ஃபுல்லாக அவளுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றான். இஸ்லியே இஸ் கஹானிக்கேலியே, அதனால் இந்த கதைக்காக யஹ சீஷக் உத்தம சீஷக் ஹே, அதனால் இந்த டைட்டில் இந்த கதைக்கு ஒரு சரியான டைட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மெயின் ஸ்டோரிக்கு வரும், அதுதான் கஹானிக்கா சரக்ஷனா மெயின் ஸ்டோரி என்ன, எதனால் அந்த பேர் வந்துச்சு. அம்ருத்சர் மேம் லஹனா சிங் நாமக் பாரக் சால்க ஏக் லடுக்காதா. ஸோ அம்ருத்சர்ன்ற ஒரு பிளேஸில் லஹனாஸின்ற ஒரு பேருடைய ஒரு
ட்வெல் இயர்ஸ் ஒரு பாய் வந்து இருந்தானா. வஹ ரோச், ரோச்னா டெய்லி, அவன் டெய்லி பாசார் மேம் 8 சால் கி ஏக் லட்கி சே மில்தா தா. அவன் அந்த மார்க்கெட்டில் 8 சால் கி ஒரு 8 வயசுடைய ஏக் லட்கி சே ஒரு பெண்கிட்ட பெண்ணை அடிக்கடி மீட் பண்ணுவான். மார்க்கெட் போகும்போதெல்லாம் அந்த பொண்ணை பார்ப்பானா. வஹ உசசே பூச்சா கர்த்தா தாக்கி, அவன் அந்த பெண்கிட்ட பூச்சானே அது கேட்குது, ஆஸ்கிங் கர்த்தா தாக்கி என்ன கேட்குறானா, கியா தேரி குடுமாயி ஹோ கையி, என்ன உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, அதாவது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை நிச்சயம் ஆகிடுச்சா, அந்த மாதிரி கேட்குறது தான் குடுமாயி. ஈஸ்பர் வகல் அடிக்கி, அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாள், சத் கஹக்க தவுடு சாத்தி தே, சத் அப்படின்னா போ அப்படின்னு சொல்கிற இல்லையா. இப்போ யாராவது கேட்டால் உங்களுக்கு சொல்ல இஷ்டம் என்ன பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல தத் தத் கஹக்க தவுடு சாத்தி தே அதை சொல்லிவிட்டு ஓடிடுவோம்லாம். எக்பார் வகல் அடுக்கி தாங்கேக்கு நீச்சே ஆணை வாழை தீ. ஸோ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரு குதிரை வண்டிக்கு கீழே விழுந்துடுறான். அப்போது லஹனா சிங்னே அப்பனி சான் ஜோகித்து மேம் டால்கர், அதை தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உஸ்கே பச்சாயா அவளை வந்து காப்பாற்றிடுறானா. தோனும் ஏக் தூசரைக்கு சஹனே லகேத்தி. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஏக் தீன் ஒன் டே லஹனா நே, லஹனா சிங் என்ன பண்ணுறான், ரோஜுக்கு தரகு எப்பவும் டெய்லி கேட்குற மாதிரி ஊஸ் லடுகீசி அந்த பெண்கிட்ட வஹி சவால் கியா இந்த கேள்வியே கேட்குறாளாம். என்னது இஸ்பர் என்ன கேட்பான், என்ன தேரி குடுமாய் ஹோகை, அதை தான் வஹி சவால்னு என்னது, அதுதான் அந்த தேரி குடுமாய் ஹோகை அப்படின்னு கேட்குறானா. ஈஸ்பர் அதுக்கு வஹல் லடுக்கி அந்த பொண்ணு போலேக்கி என்ன சொல்கிறானா, ஹா ஹோகை ஆமாம் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம். வஹ ஃபௌரன் சளி கை, அதுக்கப்புறம் அவன் எங்கே போய்ட்றான், ஃபாரின் ஃபாரினுக்கு போய்டுறதுனால லஹனா சிங்கோ அபார் வேதனா ஹுயி, அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. வஹ கயி லோகோங் சே டஹராத்தா ஹுவா டோக்ரிங் காத்தா ஹுவா கர் பகுஞ்சா, அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நிறைய கயி லோகோங் சே டஹராத்தா நிறைய இடத்து நிறைய மக்கள்கிட்ட நிறைய இடத்துக்கு போய் தங்கி டோக்ரோங் காத்தா ஹுவா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வரான். அவன் வந்து அந்த வேலை கிடச்ச உடனே அவன் ஃபாரின் போய்ட்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அங்கே நிறைய மக்களை வந்து பார்க்குறான், நிறைய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் ஊருக்கு வரான். அப்போது 25 சால் குஜர்காயே, ஸோ 25 இயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, குஜர்காயேனா காலம் கடந்துருச்சான். லஹனா சிங் சேனா மேம் ஜமாதார் பன்கையா, லஹனா சிங் என்ன ஆயிட்டான், அந்த சேனான்னு அந்த ஆர்மியில் ஜமாதார் அதாவது ஒரு கேப்டன் மாதிரி ஆயிட்டான், ஒரு ஆர்மியில் ஒரு பர்சன் மெயின் ஆள் மாதிரி. உசே உஸ் 8 வருஷிக்கு பாலிகா க தியான் ஹி நரஹா, அவன் அந்த 8 வருஷிக்கு என்ன அந்த 8 வயசு பாலிகா அந்த பெண்ணுக்கு தியான் ஹி நரஹா அது அவன் மனசில் வந்து அது நினைக்கவே இல்லை. அது 25 வருஷத்தில் வந்து அவன் அந்த வேலையிலேயே அவனோட கவனம் எல்லாமே போயிடுச்சான். அப்போது ஏக் தின் உசே யுத்தமே ஜானேக்கி ஆஞ்சாமிலி, அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டில் வீட்டுக்கு வந்திருந்தாலே அப்போது ஒரு நாள் அவனுக்கு வந்து யுத்தத்துக்கு வாங்க, அதாவது போருக்கு வரணும், அதுக்கான ஆஞ்சான அந்த ஆர்டர் வந்து வீட்டுக்கு வருது. அப்போ லஹனா சிங் ராஸ்தே மேம், லஹனா சிங் என்ன பண்ண, வழியில் சுபேதார் கேகர் கையா, சுபேதார்னா அவன் கூட ஒர்க் பண்ணுறாரு இல்லையா அவரோட வீட்டுக்கு போகிறானா. அப்போது சுபேதார்கி பத்தினி லஹனா சிங் கி பால பிரேயசிதி, அப்போது அந்த சுபேதருடைய ஒய்ஃப் யாரா, அந்த லஹனா சிங்கினுடைய பால பிரேயசி பாலிய பிரேமி, அதாவது சின்ன வயசில் பார்த்து அந்த பொண்ணை தான் அங்கே வந்து அவரோட ஒய்ஃபாக இருக்கானா. உஸ்னே அவன் என்ன பண்ணுறான், லஹனா சிங்குக்கோ லஹனா சிங்க்கு பூரான் புராணே பாதே யாதி திலாயி, அவன் என்ன பண்ணுற, அந்த லஹனா சிங்க்கு தன்னுடைய பழைய நினைவுகளை வந்து கொண்டு வரா. அவர் கஹாக்கி சொல்கிறா, மேரி பதி என்னுடைய கணவன் அவர் பேட்டா பையன் போதா சிங் தோனோங் யுத்தமே ஜாரஹே ஹே, அவன் என்ன சொல்கிறா, என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு வந்து போகிறாங்க போகிறாங்க. ஜிஸ் சரக் தும்னே, எப்படி நீ தும்னே என்ன முச்சே தாங்கிக்கே நீச்சே தபனேசி பஜாயா, எப்படி நீ என்ன அந்த வண்டிக்கு கீழே நான் விழுந்திருக்கும் போது என்னை காப்பாத்தினியோ, ஊசி தர அதே மாதிரி மேரி அதே மாதிரி என்னுடைய மேரி பதி அவர் பேட்டேக்கோ பச்சானா, என்னோட ஹஸ்பண்டையும் பையனுமே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடான். மைம் உன்கி ரக்ஷா கபார் தும்கோ சம்பதிஹோம், நான் உனக்கு உன்கி ரக்ஷா கபார் அவங்கள காப்பாற்றிய பொறுப்பை தும்க்கு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், சௌம்பதி சரண்டர் பண்ணுறேன் ஒப்படைக்கிறேன், அதனால் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். லஹனா சிங் சுபேதார் ஹசார் ஹசாரா சிங் உஸ்கா பேட்டா பூதா சிங் சப் யுத்தமேம் கையே, அப்போ என்ன பண்ணாங்க, லஹனா சிங்கு சுபேதார் சுபேதார்னு சொல்கிறோம், அவர் பேர் என்னென்னா ஹசாரா சிங், அவருடைய பையன் பூதா சிங், ரெண்டு பேரும் எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறாங்க. வஹாங் பூதா சிங் பீமார் பட் கையா, அப்போ அந்த இடத்துல
உங்கள் பையனுக்கு, அதாவது அந்த சுபேதாரனுடைய பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. பீமான வீக்காக தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறான். அப்போது லஹனா நீ உஸ்கி டியூட்டி ஸ்வயங்கி. அப்போ லஹனா சிங் தானே இப்போ நான் அவனுடைய டியூட்டியும் ஸ்வயங்க தானே செய்கிறானா டியூட்டி, அதுதான் அவனோட வேலை. அப்புடின்னா கோட் உசே பஹனாயா, தன்னுடைய கோட்டை அவனுக்கு போட்டு விட்டுறானா. சுபேதார் துஷ்மனோக்கி சால் மே ஃபங்ஸ் கையே. ஆனால் சுபேதார், அதாவது அந்த பையனுடைய அப்பா, என்ன ஆகிடுறாரு, துஷ்மனோக்கி சால், அந்த எதிரிகளோட வலையில் மாட்டிக்கிறாரு. லஹனா நீ உஸ்கோ பச்சாயா. லஹனா சிங் என்ன பண்ணுறான், அவரையும் போய் காப்பாற்றிடுறான். யுத்தம் மேம் லஹனா பி காயல் ஹோ கயா. அப்போ இந்த யுத்தத்தில் லஹனா சிங்கும் அடிபட்டுறான், காயல்னா ஊண்டட் அடிபட்டுறான். காயலும் கோ லே ஜானே கேலியே. காயலோங்னு எனக்கு அந்த அடிபட்டிருக்காங்க இல்லையா, அந்த போரில் அடிபட்டவங்க எல்லாருமே கொண்டு போகிறதுக்காக, அதுதான் லே ஜானே கேலியே. சிகிச்சா காடி ஆயி, ஆம்புலன்ஸ் வந்து வருதா தான் சிகிச்சா காடி. லஹனா நீ சுபேதார் அவர் உன்கே பேட்டேக்கும் உஸ் காடி மே பேஜிட்டியா. அப்போ லஹனா சிங் என்ன பண்ணுறா, அந்த சுபேதாரையும் அவருடைய பையனையும் அந்த வண்டியில் அனுப்பி விட்டுறான். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக சுபேதார் சே போலாக்கி. அப்போ அப்படி அனுப்பும்போது அந்த சுபேதார் கிட்ட சொல்கிறான், ஆப் சுபேதாரினிசே கஹதேக்கி, நீங்கள் உங்களோட ஒய்ஃபு சுபேதாரினிக்கிட்ட சொல்லுங்கள், உஸ்னி ஜோ கஹாத்தா, அவங்க என்ன சொன்னாங்களோ உசே மைனே கருதியா, நான் அதை செஞ்சிட்டேன். ஃபிர் லஹனா மறுக்கையா, அதை சொல்லிட்டு லஹனா சிங் என்ன பண்ணுறா, இறந்து போய்ட்றான். ஸோ இதுதான் அந்த உஸ்னி ஜோ கஹாத்தா, இந்த லைனை வச்சு தான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கதோபக்தன். கதோபக்தன் என்னது, கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் எப்படி இருந்தது. சும்மா இதெல்லாம் வந்து சும்மா இந்த கதையிலேருந்து வர எப்படி இருந்துச்சு, அதில் கேரக்டர்ஸ் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கதோபக்தன் கான்வர்சேஷன். ஸோ கிசிபி கஹானிக்கோ, அதாவது எந்த ஒரு கதைக்கும் ஆகிய படானை கேள்வியை இன்னும் மேலே மேலே படிக்கணும் அப்படின்னா, கதோபக்தன்கி சஹாயத்தா கர்த்தாஹை, கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ் கஹானிக்கே கதோபக்தன் தில் மேம் அமீது சாக் சோட்னே வாலே ஹை. இந்த கதையில் இருக்கிற கான்வர்சேஷன் தில் மேம் நம்மளோட மனசில் அமீர் சாப் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு. சோட்னே வாலே ஹை உஸ்னே கஹாத்தா, இதில் எஹ நேகா பிரயோக், இந்த உஸ்னே கஹாத்தான்னு சொல்கிறேன், இதில் அந்த நேகா பிரயோக் வந்து சிக்கானே வாலா சாதாரண் வாக்கியகை மக்கர் ஏக்கு மகான் கத்தன் வன்காயாகை. அந்த நேன்றது சிக்கானே வாலா பிரயோக சிக்க, அந்த பயன்படுத்தியிருக்கிறது வந்து ஒரு சாதாரண வாக்கியத்தில் இருந்தாலும் அது வந்து ஒரு மிக சிறந்த கதைக்கு வந்து ஒரு மெயின் விஷயமாக வந்து அந்த நேன்றது இருந்திருக்கு. கஹாபி கயாக்கி, அதில் கஹான்றது என்னென்னா வாக்கியம், ரசாத்மகம் காவியமும். ஸோ அதாவது இது மூணுமே பொருந்தியதாக இருக்குது. அந்த சொல்கிறதுல வந்து அந்த கஹா அப்படின்ற அவர் சொன்ன வார்த்தை வந்து இது எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்திர சித்திரத்தில் யார் யாரெல்லாம் கேரக்டர் வந்தாங்க, யஹ லஹனா சிங் கி கஹானி. இதே லஹனா சிங் பற்றி தான் மெயின் ஸ்டோரியை லஹனா சிங் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சூட்டுபன் கி பிரேயசி கே சுக்மய ஜீவன் கேலியே அப்னே ஜான் தேனே வாலே சச்சி பிரேமிக்கு ரூபமே உஸ்கா சித்திரன் ஹுவாஹை. இதில் சுட்பன் கி பிரேயசின்னு என்னது, சின்ன குழந்தையில சின்ன வயசில் ஏற்பட்ட அன்பினால் அன்புக்காக சுக்மய ஜீவன் கேலியே, அந்த பிரேயசி அந்த 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 பெண் இருக்காலே, அந்த பெண்ணுடைய அன்பு மேலே வச்சிருந்த அன்பினால் அவளுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக தன்னுடைய உயிரை அப்பனே ஜான் தேனே வாலே கொடுத்தவங்க தான் சச்சிய பிரேமிக்கு ரூபமே. அந்த கொடுத்தவனுடைய அந்த அன்பு உருவில் தான் அவனை வந்து காமிச்சிருக்காங்களாம். ஒரு உண்மையான அன்புள்ளவனாக அந்த லஹான சிங்கை காமிச்சிருக்காங்களாம். அந்நிய பாத்திரம்கா கோயி மகத்துவ நகை. இதில் மற்ற கேரக்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலையாம். ஃபிர்பி இருந்தாலும் எதா சம்பவம் உன்கா சித்திரன் வாகை. இயற்கையாகவே யார் ஒரு விஷயத்தை வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பாஷா ஷைலி அப்படின்னா, இது என்ன விதமான லாங்குவேஜ், என்ன விதமான ஸ்டைல் இதில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கதையில். யஹ ஏக் வீர அவர் உதார் சீக்குக்கு கஹானிகை. இது வந்து ஒரு வீரனுடைய மற்றும் ஒரு உதார் சீக்னா, அது ஒரு கடமை உணர்ச்சி நிறைந்தவனுடைய ஒரு ஸ்டோரி, நமக்கு ஒரு லெசனை சொல்லக்கூடிய ஸ்டோரி. இஸ்லேயே பஞ்சாபி பாஷாக்கே சப்தம் க பிரயோகை. இதில் பஞ்சாபி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். யஹ ஷைலி கஹானி கோ அவர் பி மனோகர் பனாத்திகை. இந்த இதில் பயன்படுத்திருக்க அந்த ஸ்டைல் வந்து கதைக்கு மற்றும் மனோகர்னா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கஹானிக்கு கட்னா ஏங், அந்த கதையில் வர நிகழ்ச்சிகள் எல்லாமே சில்சிலேவார் நகிகை, அதை சில்சிலேவார்னு அது அப்பப்போ நகர்ந்ததில் ஒரு கண்டினியூஷனாக இருக்குது. ஏ சித்திரக்கே பிக்கரே டொக்கடோங்கே சமான்ஹை, அதாவது இதில் ஒரு ஒரு கேரக்டர் வந்து தனி ஏ சித்திரக்கே பிக்கரே டொக்கடோங்கே சமான்ஹை, அதாவது உடச்சி இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து அதை நம்ம ஒரு ஒரு சீக்வன்ஸாக கொடுக்கும்போது அது நமக்கு வந்து ஈஸியாகவே புரியுதான், அந்த ஸ்டோரி வந்து புரியுது. அந்த மேம் லாஸ்ட்டாக சப் டுக்கடே சஹி டங்கு சே சுடத்தேகை.
ஆனால் இந்த எல்லா உடஞ்சி துண்டு துண்டாக ஒரு ஒருத்தரை பற்றியும் சொல்லியிருந்தாங்களே, அதுதான் டுக்குடோங்கி. அந்த தனித்தனியாக ஒரு ஒரு கேரக்டர் பற்றியும் சொன்னது சஹி டங்கிஸ் அதை சரியான முறையை பயன்படுத்தி சூட திகை அதை ஜாயின் பண்ணியிருக்கிறாராம். தோ வாடகோங்கே விஸ்மய ஹூத்தாக, இது அந்த அது இது வந்து அந்த படிக்கிறவங்களுடைய மனசில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதாவது நல்ல நிறைஞ்ச மாதிரி இருக்குது. யஹ ஷைலி அனுப்பம் ஹை, இந்த ஸ்டைல் வந்து அன்கம்பேரபிள். தேஷக்கால், எப்போ இது நடந்ததோ. கதா ஜிஸ் கால் அவர் தேஷ்மியம் கடத்தி ஹை, அந்த கதை எந்த காலத்தில் எந்த நாட்டில் நடந்ததோ உஸ்கே பாரேமே, அதை பற்றி லேக்கக் என்ன பண்ணியிருக்கார் ரைட்டர் குச்சு கொஞ்சம் பத்தா தகை சொல்லியிருக்கிறாராம். ஈசஸே கஹானி ஆசானிசே சமஜ்மே மாத்திகே, அதனால் இந்த கதை நமக்கு ஈஸியாகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. புலேஜிக்கு அம்ருத்சர் கா சுந்தர் வர்ணன் கத்தகை, ஸோ இது எந்த பிளேஸில் நடந்ததுன்னு சொன்னாங்க, இந்த அம்ருத்சர் அப்படின்ற பிளேஸ்லன்னு சொன்னாங்களே, அந்த புலேஜி என்ன பண்ணார் அந்த பிளேஸை பற்றியும் அழகாக வர்ணிச்சிருக்கிறாராம். தாங்கே வாழோங்கி பாரே மேம் ஜோ பத்தா தேஹே வஹ கஹானிக்கு ஷோபாக்கு படத்தாகே, தாங்கோ வளங்கன்னு யார் அந்த குதிரை ஓட்டுருவாங்களே, குதிரை வண்டி ஓட்டுருவாங்க, அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாராம். அதுவுமே இந்த கதைக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதான். யுத்த சம்பந்தி விவரம் வி டிக், இதில் இந்த யுத்தம் சம்பந்தமான அந்த போர் நடக்கிறத பற்றி இதில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாராம். உத்தேஷ, ஸோ ஆக்சுவலாக இந்த கதையோட நோக்கம் என்ன, பவித்ர பிரேம் ஆத்ம பலிதான்சே நகி சுக்கத்தா, அது உண்மையான அன்பு ஆத்ம பலிதான்சே, அது தன்னுடைய ஆன்மாவை அதாவது தன்னுடைய ஆன்மாவை தன் உயிரை கொடுத்தாவது அந்த அன்பை வந்து காப்பாற்றும், அதுக்கு ஒரு முடிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நகி சுக்கத்தா, அது வந்து ஒரு முடிவில்லை. வாஸ்தவ் மெம் ரியலாவே யஹி பிரேம், இந்த அன்பு மனுஷக்கோ ஆதார் சூச்சக் சப்த பணாயே ரத்தாகே, இது வந்து உண்மையாகவே இது மனிதர்களுக்கு என்னது ஆதார், ஒரு மதிப்பு ஒரு மரியாதைக்குரிய ஒரு சூச்சக் சப்த, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இஸ் தத்யஸ் தத்யஸ்கோ ஸ்தாபிக்கரணாகி, இந்த தத்துவத்தை நிலைநிறுத்துறது தான் இஸ் கஹானிக்கா உத்தேச, இந்த கதையினுடைய நோக்கம். உபசங்கர் என்ன, யஹ கஹானி ஹமேம் ருலாத்தி ஹை, இந்த கதை நம்மளோட மனசு வந்து அட்ராக்ட் பண்ணுது. கயி கண்டோங் தக் ஏக் அஜீப் வேதனா தில்மேம் வியாப்த ரகத்தி ஹை, அதாவது கயி கண்டோங் தக்னா இது பல மணி நேரம், ஏக் அஜீப் வேதனா ஒரு எல்லையில்லாத ஒரு வேதனை வந்து நம்மளோட மனசில் வியாபித்து பரவி செய்யறதுக்கு. சச் முச்சிரியல் ஏஹ சங்சார் கீது, இந்த உலகத்தினுடைய சிரேஷ்ட கஹானியமும் ஏகே, ஒரு சிறந்த கதைகளில் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கதையினுடைய எக்ஸ்பிளனேஷன்.